இந்த கோக்கோ கோலா அப்படிங்கிற நிறுவனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமானுமே ஒரு மர்மமான நிறுவனம் தாங்க. ஏன்னா அவங்க ப்ராடக்ட்ஸ்ல என்ன இன்கிரீடியன்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, எப்படி ஒரே காரணத்துக்காக பேட்டன் ரைட்ஸ் கூட வாங்காம இருக்காங்க. அவ்வளோ ஏன் இந்த இன்டர்நெட்லயே கோகோ கோலாவையும் மென்டோஸையும் வச்சு நிறைய வீடியோஸ் ஏதோ பொங்கல் பொங்குற மாதிரி எடுத்து போடுவாங்க. ஆனா நம்ம அதை பத்தியெல்லாம் இந்த வீடியோவில் பேச போறது இல்லை. நம்ம டெய்லியும் தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? தண்ணி எதுக்காக குடிக்கிறோம்? தாகம் எடுக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக குடிக்கிறோம். ஸோ அப்படி குடிக்கிற இந்த தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த கோகோ கோலாவை குடித்தோம்னா என்ன ஆகும், நம்ம உடம்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்துக்கு பெல் பட்டன் அமுத்தி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு மனுஷங்க ஆவரேஜா ஒரு 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு அந்த 4 லிட்டர் தண்ணிக்கு பதிலாக நம்ம டெய்லியும் 4 லிட்டர் கோகோ கோலா குடிப்போம். ஸோ அந்த கோகோ கோலாவில் வெறும் ஒரு கேன் கோகோ கோலாவிலேயே கிட்டத்தட்ட 39 கிராம் சுகர் இருக்கு. ஸோ 4 லிட்டர் கோக்குனா அப்போ கிட்டத்தட்ட 312 கிராம் சுகர். எவ்வளோ சக்கரை தெரியுங்களா? நம்ம அன்றாடம் அதிகபட்சமாக சாப்பிட வேண்டிய சுகரே வெறும் 40 கிராம் தான். அதை விட இது வேற எங்கேயோ தூரத்தில் இருக்குங்க. இந்த கோகோ கோலாவில் வெறும் 12 அவுன்ஸ், அதாவது 300 மில்லி லிட்டர் அளவுக்கு 40 மில்லிகிராம் கெஃபைன் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கெஃபைன் அப்படிங்கிறது வேற இது இல்லைங்க, நீங்கள் காஃபி குடிக்கிறீங்க இல்லையா, அதுலேயும் அந்த கெஃபைன் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். நீங்கள் காஃபி குடிக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு தூக்கம் வராமல் இருக்குது. ஏன் தூக்கம் வராமல் இருக்குது? அந்த கெஃபைன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் நம்ம மூளையில் நம்ம தூங்கும்போது மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். அதோட கெமிக்கல் காம்பவுண்ட்டும் இதோட கெமிக்கல் காம்பவுண்ட்டும் ஷேப்பு பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம மூளைக்குள்ளே போய் உட்கார்றதுக்கு முன்னாடியே இந்த கெஃபைன் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம மூளைக்குள்ளே போய் உட்கார்ந்துடும். அதனால தான் நம்ம காஃபி குடித்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ இதை குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு தூக்கமே வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த கெஃபைன் அப்படிங்கிற ட்ரகை நம்ம உள்ளே இருக்கும்போது நமக்கு பசி ரொம்ப அதிகமாக எடுக்குங்க. ஸோ பசி எடுக்கிற நல்லது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆனால் இங்கே அது ரொம்ப பெரிய ஒரு கெட்டதாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம கோகோ கோலா குடிக்கிறதுனால கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நாளைக்கு 1000 கேலரிஸ் ஆஃப் எனர்ஜி இந்த கோகோ கோலாவிலேயே இருந்துருது. அதாவது கேலரிஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து கிடைக்கிற எனர்ஜி தான் கேலரிஸ் அப்படிங்கிற குவான்டிட்டியில் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ 1000 கேலரிஸ் கிடச்சிருச்சுனாலே ஒரு மனுஷனுக்கு அதிகமாக தேவைப்படுறது ஒரு 2300 கேலரிஸ் தான். ஸோ இது 1000 கேலரிஸ் இதை குடிக்கிறதுனாலேயே இருக்குதுன்னா, அப்போ மீதி நமக்கு எச்சா பசிக்குங்க. நம்ம கொஞ்ச நாள் போக 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 அப்படியே பலூன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிக்கிட்டே போவோம். வெடிச்சிட மாட்டோம், இருந்தாலும் வெயிட் ரொம்ப அதிகமாகிட்டே போகும். இந்த மாதிரி வெயிட் அதிகமாகிட்டே போகிறதுனால நம்ம உடலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும். அதிகமாக நம்ம நோயினால் பாதிக்கப்படுவோம். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம கோகோ கோலாவை எடுத்துக்கும் போது அதில் ஆல்ரெடி நிறைய நச்சு பொருள் இருக்கும். அந்த நச்சு பொருளெல்லாம் நம்ம கல்லீரலுக்கு பார்த்திங்களா, லிவர், அந்த லிவர் தான் சுத்திகரிக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து அதுவும் ஒரு ஃபேட்டி லிவராக மாறிடும். நம்ம அதிகமாக சுகர் உள்ள கண்டென்ட்டை குடிக்கிறதுனால நமக்கு டீஹைட்ரேஷன் ஏற்படும். அதனால் நீங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்கள் பாடியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரோட சக்தி குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். நீங்கள் ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆகிறதுனால நம்ம கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிலியர் ஆயிரும். சுகர் அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம டூத் கொஞ்சம் கொஞ்சமாக சொத்தையாயிரும். அப்புறம் பல்லையே பிடுங்க வேண்டிய நிலைமை வந்துடும். இதெல்லாம் நம்ம ஜீரணிக்கிறதுனால ஏற்படுற பிரச்சனை. ஆனால் இங்கே கோகோ கோலாவில் ஆர்த்தோஃபாஸ்பரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் இருக்குங்க. அந்த ஆசிடை நம்ம பாடியால் ஜீரணிக்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டப்படும் நம்ம உடம்பு. இதெல்லாம் வந்து உங்களை நீங்கள் எங்கே போனாலும் கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா கூட போதும், டக்கு டக்குன்னு மயங்கி மயங்கி விழுந்துருவீங்க. ஏன்னா உங்கள் பாடியில் எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு கூட ஸ்ட்ரென்த் இருக்காது, ஆனால் கேலரிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி உங்கள் பாடியில் தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி கோகோ கோலாவை குடிக்கும்போது பொட்டாசியம் டிஃபிஷியன்சி ஏற்படுறதா ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போல்லாம் அதிகமாக எல்லாருக்கும் என்ன வந்துட்டுருக்கு, காமனாக சுகர். அந்த சுகர் உங்களுக்கும் ஏற்படலாம். ஆமாம், அதாவது நீங்கள் டைப் 2 டயபிட்டிஸ்க்கு ஒரு பெரிய விருந்தினராகவே மாறிடுவீங்க. இந்த கோகோ கோலாவில் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்தால் சுகர் அப்படிங்கிற விஷயமும் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இயற்கை உணவுகளாக சாப்பிட முயற்சி செய்யுங்க. கோகோ கோலாவை போன்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி உங்களுக்கு குளிர் சாதனம் ஏதாவது வேணும்னா இளநீ வாங்கி குடிங்க. ஸோ இதுதான் இன்றைய வீடியோக்கானது. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். வெயிட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. இதுதான் இன்றைய வீடியோக்கானது. அடுத்த வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Grrrr.